நடிகர் ஆர்யாவும் விஷாலும் ஜல்லிக்கட்டு பத்தி ஒரு பதிவு உடனே செஞ்சிருந்தாங்க அதுல ஜல்லிக்கட்டுனா என்ன அப்படின்னு நக்கலா கேட்டிருந்தாரு ஆர்யா அதுக்கு பயங்கர எதிர்ப்புகள் வந்துச்சு தமிழரோட உணர்வுகளோட விளையாடாதீங்க அப்படின்னு கமெண்ட்ஸும் வந்துச்சு அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு விஸ்வரூபம் எடுத்து இவ்வளோ பெரிய போராட்டமா மாறிடுச்சு அதெல்லாம் எதிர்பார்க்காத ஆரியா அப்படியே திரும்பி நான் சொன்னதெல்லாம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு பதிவையும் பண்ணியிருந்தாரு ஆனா அவரோட பதிவை யாருமே ஏத்துக்க ரெடியா இல்லைங்க அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இயக்குனர் அமீரோட கலந்துகிட்டாரு அவர் கலந்துகிட்டதுல விருப்பம் இல்லாத இளைஞர்கள் அவரை பத்தி எதிர்த்து கோஷங்கள் போட அவரு வெளியேற மாதிரி ஆயிடுச்சு இதை தொடர்ந்து அமீர் இயக்கத்துல சந்தனதேவன் தேவன் அப்படிங்கிற ஒரு படத்துல மாடுபிடி வீரனா படத்துல நடிக்க போறதா அறிவிப்பு ஒண்ணு வந்துச்சுங்க அதையும் இளைஞர்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் போன மாசம் இப்போ என்ன தெரியுமா ஜல்லிக்கட்டு போராட்டத்தால அந்நிய நாட்டு குளிர்பானங்களை தவிர்க்கணும் ஒரு உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துட்டு இருக்குங்க அத ஒரு கல்லூரி செயல்படுத்திருக்காங்க இத பத்தி ஆர்யா ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு அதாவது அப்படியே பார்ல லிக்வரை கூட ஃப்ரெஷ் ஜூஸ் அண்ட் ஸ்மூத்திஸ் மூலம் மாற்றிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று செஞ்சுருக்காரு அதாவது மாணவர்கள்லாம் குடிகாரர்கள் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு ஆர்யா அப்போ ஜல்லிக்கட்டு இப்ப மாணவர்கள் குடிகாரர்களா நீ திருந்தவே மாட்டியா ஆர்யா அப்படின்னு இந்த பதிவை பல பேர் கண்டிச்சுட்டு வராங்க இவரோட இந்த பதிவு பத்தினா உங்களோட கமெண்ட்ஸ கீழே தெரியற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க